ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர ஸ்ரீ ராமபிரான் வனவாசம் பண்ணுறச்சே தசரதனோட தினம் வந்தது வழக்கம் போல லக்ஷ்மணர் பிக்ஷ அரிசி வாங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போயிருந்தார் ரொம்ப நேரம் ஆச்சு போன லக்ஷ்மணர் காணவே இல்லை நேரம் எடுத்தேன்னு ராமர் தம்பியை தேடிட்டு போனார் காலம் வந்துடுத்து சீதை தவிக்கிறா காலம் தாண்டிட்டா பித்ருக்கள் சாபம் கொடுத்துருவாளேன்னு பயப்படா தாபசம் இங்குதி இந்த மாதிரி பழங்களை பறித்து அக்னியில் வேக வச்சா அதை பிசைஞ்சு பிண்டம் தயாரித்தா அப்போ அவள் முன்னாடி தேஜோமயமாக பித்திருக்கள் தோன்றினா சீதை பிண்டத்தை எங்களுக்கு சமர்ப்பிக்கலாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கிறோன்னு மாமனாரான தசரதர் சொன்னார் உங்கள் பிள்ளைகள் கொடுக்க வேண்டியதை நான் செய்யலாமா அப்படின்னு சீதை தயங்கினா சிரார்த்த காலம் தவறி அசுர காலம் வந்துடும் சாட்சி வச்சுட்டு கொடு தப்புன்னார் தசரதர் சரீனு சீதையும் பல்குனி நதி பசு ஒரு பிராமணன் துளசி செடி மற்றும் அட்சய வட ஆலமரம் இதெல்லாம் சாட்சி வச்சுட்டு உங்களையெல்லாம் சாட்சி வச்சுண்டு நான் பித்ருக்களுக்கு பிண்டம் தரேன் என் கணவர் கேட்டால் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் சொல்லணும்னு கேட்டுண்டு பிண்டத்தை கொடுத்தா பித்ருக்கள் பிண்டத்தை மகிழ்ச்சியோடு ஏற்றுண்டு மறைஞ்சா கொஞ்ச நேரத்தில் ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் தானியங்களோடு வந்தா சீதா சீக்கிரம் சமையல் பண்ணு அப்படின்னார் ராமர் சீதை நடந்ததை சொன்னால் ராமர் திகைப்போட சாஸ்திரோர்த்தமாக சிரார்த்தம் நடத்துகிற எங்கள் முன்னாடியே வராத பித்ருக்கள் உன் முன்னாடி வந்து நேர பிண்டை வாங்கிண்டான்னு சொல்கிறது கற்பனை நான் நம்ப மாட்டேன் அப்படின்னார் நான் உண்மையை தான் சொல்கிறேன் பல்குனி நதி பசு ஒரு பிராமண துளசி செடி மற்றும் அட்சையோட ஆலமரம் இதெல்லாம் சாட்சி வச்சுட்டு தான் கொடுத்துருக்கேன் வெணுநானிகாவாகிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொன்னா ராமர் கூப்பிட்டு கேட்குறார் ஒருவேளை சீதை பிண்டம் கொடுத்ததுக்கு தாங்கள் சாட்சியாக நின்னது தப்புன்னு ராமர் கோவப்பட்டுட்டா என்ன பண்ணுறதுங்கிற பயத்தில் அவையெல்லாம் நாங்கள் பார்க்கவே இல்லைன்னு பொய் சாட்சி சொல்லிடுது ஆலமரம் மட்டும் ஆமாம் சீதை கொடுத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ராமருக்கு ரொம்ப கோபம் வந்தது கோபத்தை அடைக்கிண்டு சமையலை முடி நாங்கள் நீராடிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நீராட போனார் சீதை தன்னோட கனவை தன்னை நம்பாததை நினச்சி ரொம்ப துக்கத்தோடு சமையல் பண்ணினான் ராமர் குளிச்சுட்டு வந்து சங்கல்பம் பண்ணிட்டு பித்ருக்களை சிரார்த சாமான்களில் ஆவாகனம் பண்ணுறது வானத்திலேருந்து அசரீர் கேட்டது ராமா ஏன் ரெண்டாவது தடவை திதி கொடுக்குற சீதை ஏற்கனவே பிண்டம் கொடுத்துட்டா நாங்கள் வாங்கி அதில் திருப்தி ஆயிட்டோம் அப்படின்னு அசரீர் கேட்டது அதுக்கப்புறம் ராமர் சமாதானமானார் ஆனால் கோபமே வராத சீதைக்கு கோபம் வந்தது பல்குனி நதியே உங்ககிட்ட எந்த காலத்துலேயும் வெள்ளமே வராது தண்ணீர் வற்றியே காணப்படும்னு சாபம் கொடுத்தா பசுவே இத்தனை நாள் நான் உன்னோட முகத்தில் வாசம் பண்ணினேன் இப்போ உன் பின்பக்கத்துக்கு போயிடுவேன்னு சொன்னான் இந்த கயால எங்கேயும் துளசி செடி வளராது போகட்டும் அப்படின்னா கயா பிராமணர்கள் தங்களோட விதையை விற்று வயிறு வளர்க்குற அவலம் உண்டாகட்டும் அதோடு இல்லாமல் அவளுக்கு எவ்வளவு இருந்தாலும் திருப்தியே இல்லாமல் இருப்பார்னு சொல்லி பொய் சாட்சி சொல்லிய நாலு பேருக்கும் சாபம் கொடுத்தா ஆலமரம் தனக்கு சாட்சியாக நின்றதுக்காக மகிழ்ந்து யுக யுகாந்திரங்கள் நீடூழி வாழ வாழ்த்தி யுக முடிவின் போது பிரளயத்தின் போது அட்சயோட இலையிலேயே பரமாத்மா குழந்தை வடிவில் தோன்றுவார் அவரோட திருவடிகளில் உலகங்கள் எல்லாம் லயமாகும்னு ஆசீர்வாதம் பண்ணினா அதோட கயால ஸ்ரார்த்தம் பண்ண வரவா அட்சயோடத்துலையும் பிண்டங்கள் அர்ப்பணம் பண்ணுவா அப்போதான் கயால சிரார்த்தம் பண்ணினதோட பலன் கிடைக்கும்னு ஆசிர்வாதம் பண்ணான் இந்த சாபத்தின் விளைவால் தான் கயால துளசி செடி வளர்றதே கிடையாது மேலும் பல்குனை நதியும் வற்றி போய் காட்சியளிக்கிறது அதனால் எந்த காலத்திலையும் எதுக்காகவும் பொய் சொல்லக்கூடாது ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர